தற்போதைய செய்தி. தமிழ்நாட்டில் மேலும் 3715 பேருக்கு கொரோனா உறுதியானது. தமிழ்நாட்டில் இன்று 4029 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு மேலும் 54 பேர் பலியாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 34926 சரிந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 436 சரிந்துள்ளது. சென்னையில் இன்று 214 பேருக்கு மட்டும் புதிதாக கொரோனா உறுதியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 330 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தற்போதைய செய்தி. தமிழ்நாட்டில் மேலும் 3715 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 4029 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு மேலும் 54 பேர் பலியாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 34926 சரிந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 436 சரிந்துள்ளது. சென்னையில் இன்று 214 பேருக்கு மட்டும் புதிதாக கொரோனா உறுதியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 330 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று 218 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் இன்று 217 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் இன்று 157 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 188 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 3715 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 4029 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு மேலும் 54 பேர் பலியாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 34926 சரிந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 436 சரிந்துள்ளது. இன்று 214 பேருக்கு மட்டும் புதிதாக கொரோனா உறுதியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 330 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று 218 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் இன்று 217 பேருக்கும், திருச்சி மாவட்டத்தில் இன்று 157 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று 188 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று 128 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது.